காப்பிரைட் என்ற வார்த்தை நம்மில் அதிகம் பேருக்கு பாரபட்சமான வார்த்தையாக இருக்கலாம். இவை அனைத்துமே உருவாக்குகிறவர்கள் அல்லது உரிமையாளர்களுக்கு பயன் மற்றும் அங்கீகாரம் கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் உருவாக்கப்பட்டவை. காப்பிரைட், ட்ரேட்மார்க், பேட்டன்ஸ் இடையே சிறிய வித்தியாசங்கள் இருக்கின்றன. வாருங்கள் அதை பற்றிய தகவலை இந்த காணொளியில் பார்க்கலாம். பல உணவகங்களில் திண்டுக்கல் தலப்பாக்கட்டு என்ற உணவகத்தின் பெயரையே வைத்திருப்பார்கள். அதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். ஆனால் நீங்கள் சற்று கவனித்து பார்த்தால் அந்த பெயரில் பல வித்தியாசங்கள் இருக்கும். உதாரணத்திற்கு தலப்பாக்கட்டு, திண்டுக்கல் தலப்பாக்கட்டு, சென்னை தலப்பாக்கட்டு என சிறிய வித்தியாசங்கள் இருக்கும். சிலருக்கு அது ஏன் என தெரியும், பலருக்கு அது தெரியாது. அதே போல் கொக்கோ கோலா நிறுவனத்தின் பாட்டில் போன்று இன்னொரு நிறுவனத்தால் தயாரித்து விற்க முடியாது. அது போலவே ஒருவர் எழுதிய புத்தகத்தை அவரது உரிமை இல்லாமல் இன்னொரு பதிப்பகம் வெளியிட முடியாது. எப்படி ஒருவரின் பெயரில் சொத்து இருக்குமோ பிறரால் பயன்படுத்த முடியாதோ அது போலவே ஒருவர் அல்லது ஒரு நிறுவன அறிவு சார்ந்த வணிகம் சார்ந்து உருவாக்கிய பொருளை குறியீட்டு காலத்திற்கு பிறகு பயன்படுத்த முடியாது. அதனை ஒட்டியேதான் காப்பிரைட்ஸ், அதாவது காப்புரிமை, ட்ரேட்மார்க், வணிகம் சின்னம், பேட்டன்ஸ், காப்புரிமைகள் என புவிசார் குறியீடுகள் அனைத்துமே காப்பிரைட்ஸ் மற்றும் பேட்டன்ஸ் ஆகிய இரண்டும் ஒரே மாதிரியானவைதான். இலக்கியம், எழுத்துக்கள், படைப்புகள் சார்ந்துள்ளவை மீதான உரிமை குறிப்பிற்கு காப்பிரைட்ஸ் ஆக என அழைப்பார்கள். மறுபுறத்தில் தொழில்நுட்ப கண்டுபிடிப்புகள், மருத்துவ கண்டுபிடிப்புகள் சார்ந்து உள்ளவையை மீதான உரிமைகளை குறிப்பதற்கு பேட்டன்ஸ் காப்புரிமை என்று சொல்வார்கள். இந்த இரண்டையும் எளிதில் புரிந்து கொள்ள உங்களுக்கு இந்த உதாரணம் உதவும் என்று நம்புகிறேன். ஒருவர் எழுதிய நாவல் அல்லது ஒருவர் அடுத்த வீடியோ அல்லது ஒருவர் அடுத்த புகைப்படம் அல்லது ஒருவர் உருவாக்கிய கலை உருவம் இவற்றை வேறு வேறு உரிமை கொண்டாடாமல் பாதுகாப்பிற்கு காப்பிரைட்ஸை பயன்படுத்த முடியும். பேஸ்புக், யூடியூப் பயன்படுத்துவோர் பிறரால் வீடியோ அல்லது இசையை பயன்படுத்தும் போது காப்பிரைட்ஸ் இஷ்யூவை சந்திப்பது இதனால்தான். மறுபுறம் ஒரு மொபைல் நிறுவனத்தின் மொபைல் போன்ற ஒன்றை இன்னொருவர் உருவாக்குவதையே அல்லது ஒருவர் பேட்டன் செய்து வைத்துள்ள தொழில்நுட்பத்தை வேறொருவர் அப்படியே உருவாக்குவதை தடை செய்திட உதவும் பேட்டன்ஸ் ஆகும். ஆங்கிலத்தில் எளிமையாக இப்படி விளக்குகிறார்கள். ஃபார் காப்பிரைட்ஸ் இட்ஸ் எ நியூ ஆர்டிஸ்ட் அண்ட் லிட்ரரி வேர்ச், ஃபார் த பேட்டன்ஸ் இட்ஸ் எ நியூ சயின்டிபிக் அண்ட் டெக்னாலஜி ஒர்க்ஸ். நீங்கள் ஒரு புத்தகத்தை எழுதும் போதோ அல்லது இசை உருவாகும் போதோ காப்பிரைட்ஸ் என்பது தானாகவே அதற்கு கிடைத்து விடுகிறது. ஆனால் நீங்கள் முறைப்படி அதனை காப்பிரைட் செய்து கொள்ளும் போது பிறர் அதனை பயன்படுத்தி பலனடைந்தால் அவர் மீது வழக்கு தொடுவதற்கு வாய்ப்பில்லை. தமிழ் திரைப்படத்துறையில் கதை திருட்டு வழக்குகள் நடைபெறுவதை சரியாக உணராமல் இதற்கு கூறலாம். பேட்டன்ஸ் என்பது தானாக எதற்கும் வழங்கப்படுவதில்லை. நீங்கள் ஒரு விஷயத்தை புதிதாக உருவாக்கி உள்ளீர்கள் என்றால் அது பற்றி காப்புரிமை வழங்கும் நிறுவனத்தில் பதிவு செய்திட வேண்டும். நீங்கள் பதிவு செய்தவுடன் அதனை ஆராய நிபுணர்கள் ஒருவர் நியமிக்கப்படுவார். உங்களுடைய கண்டுபிடிப்பு அவர்களுடைய விதிகளுக்கு ஒத்து போனால் பேட்டன்ஸ் வழங்குவார்கள். ட்ரேட்மார்க், இந்த இரண்டிலிருந்து முற்றிலும் வேறுபட்டது ட்ரேட்மார்க். ஒரு நிறுவனம் உருவாக்கக்கூடிய பாதுகாப்பிற்காக பயன்படுத்துவதுதான் ட்ரேட்மார்க். அது அந்த நிறுவனத்தின் லோகோவாக இருக்கலாம், பெயராக இருக்கலாம், அதன் தனித்தனிமை வாய்ந்ததாக பொருளாகவும் இருக்கலாம். நாம் முன்னர் குறிப்பிட்டது போல திண்டுக்கல் தலப்பாக்கட்டி என்ற பெயரை பிறர் பயன்படுத்துவது சட்டப்படி குற்றம் என்றது இதனால்தான். அதே போல் லோகோ கோலா நிறுவனம் அதன் பாட்டில் வடிவமைப்புக்கு ட்ரேட்மார்க் வாங்கி வைத்துள்ளது. கால அளவை பொறுத்தவரை இலக்கிய பதிப்புரிமை சார்ந்து இருக்கும் காப்பிரைட்ஸ் என்பது உருவாக்கியவரோடு உயிரோடு இருக்கும் வரைக்கும், அவர் இறப்பின் பின்பு 60 ஆண்டுகள் வரைக்கும் இருக்கும். உலகில் பல்வேறு நாடுகளில் ஆண்டுக்கு 70 ஆண்டுகள் என இருக்கின்றது. ஆனால் இந்தியாவின் காப்புரிமை ஆயுட்காலம் ஆனது 60 ஆண்டுகளாகும். பேட்டன்ஸ் என்ற காப்புரிமையானது பதியப்பட்ட நாள் துவங்கி 20 ஆண்டுகள் வரைக்கும் தான் இருக்கும். புதிய கண்டுபிடிப்புகள் உருவாக வேண்டும், கண்டுபிடிப்புகளின் பலனை மக்கள் அனுபவிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் 20 ஆண்டுகள் மட்டுமே வழங்கப்பட்டுள்ளது. உதாரணத்திற்காக ஒரு மருந்து கண்டுபிடிக்கப்பட்ட 20 ஆண்டுகளுக்கு மட்டுமே குறிப்பிட்ட நிறுவனத்தில் அதிக விலைக்கு விற்கப்படும். அதுவே 20 ஆண்டுகளுக்கு பின்பு அதே மருந்தை வேறு நிறுவனங்கள் வேறு பெயர்களில் விற்க ஆரம்பிப்பார்கள். இதனால் விலை குறைவும் ஏற்படும், மக்களுக்கும் பயன் கிடைக்கும். ட்ரேட்மார்க் என்பதற்கு கால அளவு கிடையாது. குறிப்பிட்ட நிறுவனம் செயல்பாட்டில் இருக்கும் கால வரைக்கும் இந்த உரிமை அவர்களுக்கு இருக்கும்.